बिस्मिल्लाह रहमान रहीम, अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहु। पिरई टीवीन पेरनाल दिन सिरप्पु निकल्चियोड इणैंदिरुक्कोम अनैवरुक्कुम ईदुल फितर नोन्बु पेरनाल नल्वाळ्त्तुक्कल। स्टे सेफ स्टे होम, अदावदु पाधुकाप्पा वीट्टिल इरुंगा। अदे नेरत्तिल मुडिंज अलवुक्कु इंद कोरोना तीव्रत्तिल इरुंदु एंगळैयुम नम्म सुत्ति इरुक्कुरवंगळैयुम मुझे समूहते नाटकों पाधुकापा इरुंदुकोळ्ळुंग अप्पडिंगरद इंद निकल्चियिन आरंभमा उंगळ अनैवरुक्कुम தெரிவித்துக்கொள்கிறேன். சரி, என்ன இது பெருநாள் தினத்தை அன்னைக்கு ஓகே ஸ்பெஷல் ஷோன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஷோட கென்டென்ட் என்ன, அப்புறம் வந்து இந்த ஷோக்குள்ளே என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம சமூகத்திலையும் சரி அல்லது நம்ம சமூகம் சார்ந்து செயற்படுகின்ற சில எதிரான சக்திகள் இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில் இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, உலமாக்கள் எப்படி இருக்காங்க, அதே நேரத்தில் சமூகம் எப்படி இருக்குன்னு பலர் விமர்சனம் செய்கிறாங்க. அது நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதை நம்ம அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அதற்கான சரியான தகவல்கள் எந்த விதத்தில் போய் சேருது சமூகத்தின் மத்தியில் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. சோசியல் மீடியாவோட வளர்ச்சி உச்சத்தை தொட்டுட்ருக்குற இந்த காலத்தில் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளால் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த பெருநாள் நாள் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டம், சந்தோஷமான நாள். அது பொதுவாக நம்ம முஸ்லீம்களுக்கு குறிப்பாக சொல்லணுமென்னா ஒரு 3-4 பெருநாள் தொடர்ச்சியாக இந்த நோன்பு பெருநாள் அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு சில சிக்கல்களோடு கடந்து போக வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கிற இந்த சூழலில் நம்ம இளைஞர்கள் அதே நேரத்தில் நம்மளோட உலமாக்கள் இந்த காலநிலையில் இந்த சூழ்நிலையை எவ்வாறு எதிர்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதற்கு அப்புறமா என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வளமையாக நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, பிறை டிவியில் வர நிகழ்ச்சிகள் குறிப்பாக வந்து ஒரு ஆலிம் அல்லது ஒரு மௌலவி ஒரு சேக் இருந்தால் அவர் கூட இன்னொரு மௌலவி ஆலிம் ஹாஃபிஸ் பேசுகிறது வழக்கம். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஒரு வித்தியாசத்தை செஞ்சுருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சாதாரண ஒரு இளைஞர்கிட்ட ஒரு ஆலிம் கேள்வி கேட்டால், அதே நேரத்தில் ஒரு ஆளுங்கிட்ட ஒரு இளைஞர் கேள்வி கேட்டால், இந்த சமூகத்தில் அவர்களுக்கிடையிலே இருக்கிற அந்த புரிந்துணர்வுகள் எவ்வாறு இருக்குது அப்படியான ஒரு ஷோவைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் அதுவும் பெருநாள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரெண்டு பக்கத்தில் எனக்கு ஆளு முபாரக் மௌலவியாக இருக்காங்க, அதே நேரத்தில் எங்களால் முவாத் சாமில். ஸோ இளைஞர்கள் எங்களால் ஒரு ஆலிம். ஸோ இது ரெண்டு பேர்கிட்டையும் இப்போ நான் பேச போகிறதே கிடையாது. ஸோ நான் ஒரு ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒருத்தராக மாத்திரம்தான் நான் இருக்க போகிறேன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே பேச போகிறாங்க. அனைவருக்கும் இனிய பெருநாள் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய பெருநாள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத் முபாரக். இத் முபாரக். ஓகே சரி, மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெருநாள் நம்ம கட்டாயமாக இந்த சூழலில் வந்து பாதுகாப்பாக சேஃபாக வந்து இந்த பெருநாளை கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இளைஞர்களுடைய பெருநாளுக்கும் நாங்கள் மரபு ரீதியாக கடைபிடித்து வந்த நாம் பாதுகாத்து வந்த நமது கலை கலாச்சார நிகழ்ச்சிகளை மையப்படுத்தின நமது பெருநாள் கொண்டாட்டம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் இல்லை வேறுபாடுகள் சம்மந்தமாக நீங்கள் ரெண்டு பேருமே பேச இருக்கிறீங்க. அன்றைய பெருநாளுக்கும் இன்று கொண்டாடப்படுற பெருநாளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன், அம்மா பாத். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபி மஹ்கமிஹி தன்ஸீல் வ ஃபி ஃபுர்கானிஹில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவ அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். ஸதக அல்லாஹுல் மௌலானா அல் அலியுல் அலீம். பிறை டிவியினூடாக உங்கள் அனைவர்களையும் புனிதமிக்க திருநாளாம் ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளின் மூலமாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதிலே மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தோடு நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு இணங்க நாம் நடைமுறைப்படுத்தி அதனை எமது வாழ்க்கையில் கொண்டு வந்து என்னுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாமும் பாதுகாப்பாக இருப்பதோடு நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதுகாப்பாக
இருப்பதற்கு நாமும் முயற்சி செய்வதோடு எமது குடும்பத்தினர்களையும் முயற்சி செய்ய வைப்போம். அல்ஹம்துலில்லா. ஆரம்பமாக சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த பெருநாள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி உங்களுக்கு. என்னுடைய தோழர் முஹம்மது ஜாமில் அவர்களுக்கும் அதே போன்று முஹாத் அவர்களுக்கும் பெருநாள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். என்னிடம் ஒரு கேள்வியை வைத்தீர்கள். அந்த கேள்வி, பெருநாள் தின கொண்டாட்டம். நான் நினைக்கிறேன் அந்த கேள்வியில் சில வார்த்தைகளை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் இஸ்லாமியர்களின் பெருநாள் என்பது கொண்டாட்டம் என்ற சொல்லிற்கும் பெருநாளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எமது பெருநாள் என்பது நிச்சயமாக கொண்டாட்டங்களினால் ஆனது இல்லை. அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா முதலாவதாக நாங்கள் அவனுக்கு ஷுக்குர் செய்வதற்கு, நன்றி செய்வதற்கு, நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே எங்களுக்கு நோன்பை பிடிப்பதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏனென்றால் சென்ற வருடம் எங்களோடு ஹயாத்தாக இருந்தவர்கள் இன்றைய ரமலானிலே நிச்சயமாக சிலர்கள் மன்னரையினுடைய வாழ்க்கையை, பரதகுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களும் கூட ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாலிருந்தே ரமலானை எதிர்பார்த்து அதனை அடைவதற்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்த துஆக்களை நாங்கள் அன்றாடம் மோதி இருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலான் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. அதே போன்று ரப்பே, எங்களுக்கு ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக என்று ரமலானை அடைவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அடிக்கடி ஓதுவார்களாம். மாத்திரமின்றி எங்களுக்கும் ஓத வேண்டும் என்று நாயகம் கட்டளையும் பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு முதலாவதாக நன்றி கடன் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ், சும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அதே போன்று அந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த அந்த அல்லாஹ் எங்களுக்கு அந்த நோன்பை நோட்பதற்கான ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். நிச்சயமாக நாங்கள் சிலர்களை பார்க்கிறோம், எமது குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, எமது தோழர்களாக இருந்தாலும் சரி, சிலர்களுக்கு ரமலானினுடைய நோன்பை நோட்பதற்கான ஆசை இருக்கிறது. ஆனால் அவருடைய உடம்பிலே ஆரோக்கியம் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அப்படிப்பட்டவர்களுடைய நோய்களை லேசாக்கி அவர்களுக்கு ஆஃபியத்தை வழங்குவானாக என்று நாங்கள் இந்த நாளையில துஆவையும் கேட்டுக்கொள்கிறோம். ஹைப், எனவே அப்படிப்பட்ட ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ள தந்த அந்த அல்லாஹ் எங்களுக்கு அதனை நோட்பதற்கான ஆரோக்கியத்தையும் சக்தியையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதற்காக வேண்டி அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஹைர், இந்த ரமலானை தந்துவிட்டு இறைவனாக்கு சுபஹானஹு வ தஆலா பெருநாளை தருகிறான். 30 நோன்புகளுக்கு பின்னால் இறைவனாக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு பெருநாள் என்ற ஒன்றை தருகிறான். அதற்கான நோக்கம் என்ன? கொண்டாட்டங்கள் தான் இதன் நோக்கமா என்றால் நிச்சயமாக இல்லை. கொண்டாட்டம் என்ற வார்த்தைக்கும் பெருநாளுக்கும் ரொம்பவே தூரமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய நேர்களே, கொண்டாட்டம் என்ற வார்த்தைக்கு மார்க்கத்திலே ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் என்பது அது ஒரு இபாதத்தின் மூலமாக, தனிக்கர இபாதத்தின் வணக்க வழிபாடுகளின் மூலமாக முழுக்க முழுக்க செய்யப்பட வேண்டிய, இரவு நேரங்களில் நின்று வணங்க வேண்டிய ஒரு நாட்களில் ஒரு நாளாகும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாட்களில் ஈதுல் ஃபித்ருடைய நாளையும் ஒரு நாளாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்றைய நாளையில செய்ய வேண்டிய அமல்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் அது அத்துணை இபாதத்துக்களையும் நாங்கள் சிந்தனையில் கொள்ளாது எமது பொடுபோக்கின் மூலமாக, எமது சமுதாயத்தின் பொடுபோக்கின் மூலமாக இன்று எமது பெருநாட்கள் எல்லாம் ஒரு கொண்டாட்டமாக, ஒரு கேலி கும்மாளங்களின் மூலமாக கழிக்கக்கூடிய ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். இதனை விட்டும் எமது சமுதாயத்தை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நேர்வழிப்படுத்த வேண்டும் சகோதரர். ஆமீன், ஆமீன். அதாவது கொண்டாட்டம் என்ற வார்த்தை
இங்க வந்து பாவிப்பதா இல்லையா அப்படின்னும் போது பரிச்சார்த்தமான ஒரு வார்த்தையாக இந்த கொண்டாட்டம் என்ற வார்த்தை தான் பாவிக்கப்படுகிறது. நிச்சயமா சமூகத்தின் மத்தியில பெருநாள் தினம் அப்படின்றத விட பெருநாள் கொண்டாட்டம், பெருநாள் கொண்டாட ரெடியா அப்படின்ற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் தான் இங்க வந்து பாவிக்கப்படுவதால அதுவே வந்து எதிர்வரக்கூடிய சந்ததிக்கும் சரி எதிர்வர சமூகத்துக்கும் சரி அடுத்த ஜென்ரேஷனை வரவங்களுக்கும் அது வந்து பழக்கப்பட்டுடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு சொல்ல திணிக்கும் போது சில புதிய விடயங்களை கொண்டு வரும்போது தான் பிரச்சனைகளே வருது. நாம் சாதாரணமாக இளைஞர்களுக்குடைய வயதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறேன். கட்டாயம் அவங்களுடைய வயசு காமி 17 சாதாரணமாக 18 வருடமாக ஒருவர் கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று சிறு வயதில் இருந்து பழக்கப்பட்ட ஒருவரால் நிச்சயமாக அது வணக்க வழிபாடுகளால் கழிக்கக்கூடியதென்று 18 வருடங்களுக்கு பின்னால் அவர்கள் தெரிவதாக இருந்தால் நிச்சயமாக அது செயற்படுத்துவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், காலதாமதமும் ஏற்படலாம். ஓகே இப்போ அப்படியே வருவோம் நம்ம இளைஞர்கள் விட்டு. காமி நீங்க சொல்லுங்க உங்களுடைய பெருநாள் தினம் எப்படி இருக்கும்? பெருநாள் தினம் வந்து எப்படி கொண்டாட்டமாக தான் இருக்கும் அப்படின்னா நான் காலையில் எழும்பி இது தக்பீர் சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் காலையில் என்ன டைம் எழும்புவீங்க? நாங்கள் எழும்பவோ போல வந்து எப்படியும் 6 மணி அந்த டைமுக்கு நாங்கள் எழும்புவோம். அவள் எழும்பி இப்போ இதுக்கு தக்பீர் சொல்லி கொண்டு இருப்பாங்க பள்ளியில். அப்போ நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பள்ளிக்கு புதிய உடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போவோம். பள்ளிக்கு போயிட்டு தொழுந்துட்டு அப்படியே அந்த டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மக்களோடு இருந்து கொண்டு மற்ற அந்த ஃபேமிலியோட ஒவ்வொரு இடத்துக்கு போகிறேன். அப்படி தான் போகிறேன் பெருநாள். என்ஜாய்மெண்ட்டாக முகத் நீங்க முகத் நிறைய யோசிக்கிறாரு, நிறைய செலிப்ரேட் பண்ணுவீங்களா? அப்படிதான் சொல்லணும். அஸ்ரத் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று தான் எல்லாரும் சொல்லிப்பட்டு எங்களுக்கும் அப்படித்தான். 30 நாள் நோம்பு பிடிச்சி கஷ்டப்பட்டுட்டு கடைசி ஒரு நாள் பெருநாள் தான் கொண்டாடுறேன். அந்த ஒரு நாளும் கஷ்டப்படணுமா அந்த ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குது. ஓகே உங்களோட பெருநாள் நாள் எப்படி இருக்கும்? இப்படியும் காலையில் எழும்ப போக்கில் ஒரு 6 மணி ஆகிரும். பள்ளியில் எப்படியும் தக்பீர் சொல்லி கொண்டு இருப்பாங்க. நாங்கள் போவோம். ஒன்றாவது ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் முடித்து புதிய உடுப்பெல்லாம் முடித்து சென்ட் அது இதெல்லாம் அடித்து அப்படியே பள்ளிக்கு போய்த்து தொழுந்துட்டு மையவாடி போய்த்து பார்த்துட்டு கபராளியாளுக்கு துவா செஞ்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட பேய்த்துரும். வீட்டுக்கு வருவேன், வந்து உமா வட்டலாபம் செஞ்சுப்பாங்க. என்ன ஸ்பெஷலே அதுதான் இருக்குன்றீங்க. அதை தின்ட்டு அப்படியே பவல் சாப்பாடு தின்னோம். அப்படியே நாள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடே பேய்த்துரும். சரி ஓகே இப்போ அப்படி வருவோம். மௌலவி அவர் சொன்ன ஒரு விஷயத்த நான் இடையில சொல்கிறேன். 30 நாட்கள் கஷ்டப்பட்டு நோன்பு பிடிச்சி பெருநாள் தினத்தினும் கஷ்டப்படணுமான்னு நீங்கள் சொன்ன விஷயம் அமல்களை சிறப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது. அப்போ இந்த 30 நாள் நோன்பு அப்படின்றது ஒரு அமல், அதை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயமாக அவர்களுடைய உணர்வுகளை நான் நிச்சயமாக புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் நீங்களும் மார்க்கம் என்ன சொல்கின்றது என்பது சம்பந்தமாக நிச்சயமாக ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில விடயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆரம்பமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த நோன்பை கடமையாக்கிய நோக்கத்தை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது அல் குர்ஆனிலே தெளிவாக அவன் சொல்லி காட்டுவான், யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே முஃமின்களே குதிபா அலைக்குமுஸ்ஸியாம் உங்களுக்கு நாங்களே நோன்பை கட்டாயமாக்கினோம் கடமையாக்கினோம். கமா குதிபா அலல்லதீன சிலர்களுக்கு நாங்கள் கடமையாக்கியதை போன்று மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கு நாம் நோன்பை கடமையாக்கியதை போன்று முஃமின்களே உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்குகிறோம். இதற்கான நோக்கத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா இறுதியில சொல்லி காட்டுறான். ஏன் தெரியுமா இந்த நோன்பு உங்களுக்கு தர்றோம் நாங்க? லஅல்லகும் தத்தகூன் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இரையச்சம் கொண்டவர்களாக பயபக்தி உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் உங்களுக்கு நாங்கள் ரமலானை தருகிறோம். அப்போ ஆரம்பமாக ரமலான் எங்களுக்கு வழங்கப்பட்ட நோக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்தால்தான் அதற்கு பின்னால் வரக்கூடிய விடயங்கள் தெளிவாக நமக்கு சிந்தனையில் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய நேர்களே இளைஞர்களே உங்களுக்கு ரமலானுடைய நோக்கமே
நாம் முத்தகீன்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்து அவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்றால், நான் சில விடயங்களை உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவினுடைய இரக்கம் இருக்கிறதே, அவனுடைய ரஹ்மத்தை பற்றி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு தாயினுடைய அன்பை விட பன்மடங்கு கூடியதாக இறைவனுடைய அன்பு வெளிப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா 11 மாத காலங்களாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அவன் விடக்கூடிய குறைகளை ஒரு மாதத்தின் மூலமாக நிறைவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த மாதம் எது என்றால் ரமலானினுடைய மாதம். காரணம், இந்த உலகத்தில் 3 விதமான படைப்புகளை சகோதரர் ரிஸ்வான் அவர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா 3 விதமான படைப்புகளை படைக்கிறான். அதில் முதலாவதாக ஒரு படைப்பை படைக்கிறான். அந்த படைப்புக்கு அல்லாஹுவுக்கு வழிபடுவதை தவிர வேற எதுவும் தெரியாது. அப்படின்னால் அல்லாஹுவுக்கு மாறு செய்வது என்பது அது சுத்தமாக தெரியாது. அவர்கள் யார்? மலக்குமார். இரண்டாவதாக ஒரு படைப்பை இறைவனாக்கு சுபஹானஹு வ தஆலா படைக்கிறான். அந்த படைப்பது தெரியுமா? அவனுக்கு இறைவனுக்கு முற்று முழுவதுமாக மாறு செய்வதை தவிர வேற எதுவும் தெரியாது. அவன் யார் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பது கிடையாது. உங்களை இந்த அளவுக்கு நீங்கள் பேசுவதற்கு அவன் உங்களுடைய இரத்த நாளங்களில் ஓடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட இபிலிஸ் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்களை வந்து அவர்களுக்கு அந்த மாதிரித்தான ஒரு உணர்வை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சமூகத்தின் பால் நம்ம பார்க்கணும் போது இளைஞர்கள் அவர் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், அதே நேரத்தில் பெருநாள் தினத்தை இப்படித்தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி ஒன்று இருக்கும் இல்லையா? நிச்சயமாக நான் அதைத்தான் தெளிவுபடுத்த வருகிறேன். அவர்களுக்கான வழிகாட்டிகள் இன்று கை தவறவிட்ட சில காரணங்களினாலும் இன்று இவர்கள் இந்த அளவுக்கு வருவதற்காக நாமும் ஒரு சமுதாயமும் ஒரு காரணமாக, அதே போன்று வழிநடத்தக்கூடிய தலைவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் மாத்திரம்தான் காரணம் என்றும் சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் இது சம்பந்தமான விடயங்களை ஹொதுபாக்களின் மூலமாக, பயான்களின் மூலமாக தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வாலிபர்களின் நிலை, ஒரு ஜும்மா ஹொதுபாவிலே ஒரு 30 நிமிடம் ஒரு பயான், ஒரு உபதேசம் செய்வதாக இருந்தால், அதற்கு ஆரம்பத்தில் இருந்து வந்து கேட்டால் அந்த இமாம் என்ன சொல்ல வருகிறார் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கடைசி நேரத்திலே, இகாமத்துடைய நேரத்திலே வந்து சேர்வாளாக இருந்தால் நிச்சயமா அவர்கள் எப்படி அதனை விளங்கி. இதுல இன்னொரு சிஸ்டம் இருக்கு தானே, நான் இப்ப உங்க பக்கம் சரியா கேக்குறேன். இப்ப மைக்ல எல்லாம் போட்டு ஸ்பீக்கர் போட்டு நம்ம வந்து ஜும்மா சொல்றோம், அதை வந்து வரும்போதே ரோட்ல கேட்டுட்டு வராங்களே இளைஞர்கள். அதாவது இதனைத்தான் பெரியவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எப்படி என்றால், ஒரு மனிதன் என்னதான் தொலைவில் இருந்து கேள்வியின் மூலமாக சில உபதேசங்களை கேட்டாலும், இது இன்றைய உளவியலும் பேசக்கூடிய ஒரு விடயம், கேள்வியின் மூலமாக ஒரு மனிதன் எவ்வளவுதான் உபதேசங்களை கேட்டாலும் அதனை ஒரு பார்வை ரீதியாகவும் உணர்ச்சி பூர்வமாக ஒரு மனிதன் கண்ணால் பார்த்து காதால் கேட்கக்கூடிய விடயத்திற்கு பள்ளிக்கு வாங்க. அதனால ஆரம்பத்துல வந்து முன் வரிசையில் இருப்பவர்களுக்கு ஒரு நன்மை, அதுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு இன்னொரு நன்மை என்று நன்மைகளை கூட அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால பிரித்து தருகிறான். ஆனால் இன்றைய வாலிபர்களின் நிலைமையை நான் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக கவலைப்படுவதா அல்லது வெட்கப்படுவதா என்று தெரியாமல் இருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமையில் வாலிபர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சரி, இப்ப இது வந்து உங்களுடைய கருத்தா சொல்லும் போது நிச்சயமா இப்படி இருக்கும்போது இப்ப வாலிபர்கள் அவர்கள் எதிர்கால சமூக தலைவர்கள். ஸோ உங்களுடைய கருத்தை இப்ப முதல் சொல்ற மாதிரி இதுதானா இல்லைன்னா இல்லை எங்களோட பெருநாள் தினத்தை நாங்கள் இப்படி தான் கொண்டாடணும், ஏன்னா அப்போ தான் நாங்கள் வந்து அந்த தினத்தை வந்து சிறப்பிக்கிறதா இருக்கும், என்ஜாய் பண்ணுறதா இருக்கும் இல்லையா? ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இப்படி தான் நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக நோம்பு பிடிச்சு கொண்டு கஷ்டப்பட்டு அங்கிட்டு நாங்கள் வந்து நன்மை செய்கிறோம் தான்,
அதுக்கு போறோம் செய்யலாம் அதே ஒரு நாள்ல வந்து நன்மை செய்யலாட்டி குறைய போறது இல்லை அங்கிட்டு நன்மை செய்யலன்னும் இல்லை அங்கிட்டு அங்க நான் வந்து நன்மை செய்யறோம் அதோட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஒரு நாள் அதாவது பெருநாள் 30 நாள் நோம்பு 29 நாள் நோம்பு பிடிச்சிருப்போம் பெருநாள் அண்டும் நான் வந்து செய்வோம் தொழுவோம் ஓதிரண்ட இல்ல தொழுவோம் தொழுந்துட்டு அகிபரம் மத்த வேலையோட கொஞ்சம் பெண்டிங் பண்ணிட்டு நாங்க அந்த அந்த டே மட்டும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணோம் மத்த நாள் அகிபரம் ஐ ரிபீட் கண்டினியூ பண்ணிடும் அப்ப நான் வந்து அந்த நைட் ஃபுல்லா வேலை செஞ்சு அந்த மார்னிங் தொழுந்த போறோம் அதுக்கப்புறம் மாச்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த டே அப்படியே தூக்கத்துல போகும் அது சொல்லித்தான் நாங்க வந்து கொஞ்சம் பெரும்பாலும் நான் பாக்குற ஒரு விஷயமா தான் அந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு மட்டும் எல்லாத்தையுமே டார்கெட் பண்றாங்க ஆனா எங் நாங்க பார்த்த பெருநாள்ன்றது அப்படி கிடையாது அது ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு எல்லாருமே கூட்டு குடும்பங்கள் சேர்ந்து ஒரு விழாவா சிறப்பிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்த ரெண்டு இதுதான் என்னோட கேள்வியும் கூட இந்த ரெண்டு மாற்றமும் எப்படி ஒரு குறுகிய காலத்துல எப்படி நடந்தது இந்த இவர்களுக்கு இந்த விடயத்தை நான் தெளிவுபடுத்துவதற்கு முன்னால் ஒரு உதாரணத்தை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் அது எப்படி என்றால் ஒரு மனிதன் ஒரு முட்டைத்தட்டை எடுத்துக்கொண்டு போனான் எங்கட பாசையில சொல்றதா இருந்தா ஒரு முட்டைத்தட்டை எடுத்துக்கொண்டு போயிட்டா இது ஒரு 50 முட்டை இருக்குது அதுல ஒரு முட்டை விழும் பொழுது அதை பிடிப்பதற்காக வேண்டி 49 முட்டையும் கீழே போட்டானா நான் இதன் மூலமாக எதனை உணர்த்த வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கனிமிக்க வாலிபர்களே இறைவனுக்கு சுபானபுத்தனா அந்த நீங்க நோன்பு ஆரம்பத்தில் இருந்து ரஹ்மத்துடைய பத்தை அடைந்திருப்பீர்கள் மகுஃபிரத்துடைய பத்தை அடைந்திருப்பீர்கள் இத்துக்கும் மீனன்னு சொல்லக்கூடிய நரக விடுதலையும் அடைந்திருப்பீர்கள் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கடைசி நாள் செய்யக்கூடிய ஒரு வேலையால அந்த எல்லா அமலும் பாத்திலாகக்கூடிய ஒரு நிலைமையில எங்கட வேலைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தனையில் கொள்ள வேண்டும் நிச்சயமாக நான் நோன்பு தரப்பட்டதன் நோக்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதனால் தான் இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் அப்படி என்றால் ரமலான் முடிகின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கையை வைத்து பார்க்க வேண்டும் நான் என்னிடத்தில் ஒரு மாற்றத்தை உணர்கின்றேனா அல்லது நான் பழைய முஆதா பிஃபோர் ரமலான் முஆதா அல்லது ஆப்டர் ரமலான் முஆதா அல்லது பிட்வீன் ரெண்டுக்கும் நடுவுல உள்ள முஆதா முதல் 15 தக்குவா உள்ள முஆது இறுதி 15 அதுக்கு மாற்றமான ஒரு 15 கழிக்கப்படுகிறீர்கள் எனவே நான் எதனை சொல்ல வருகிறேன் என்றால் 30 நாளும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நோன்பை பசித்திருந்து தாகித்திருந்து இபாதத்துக்களின் மூலம் கழித்த அந்த இரவுகளினுடைய அந்த முழு பொக்கிஷத்தையும் அந்த கடைசி நேரத்துல மிஸ் பண்றீங்க
என்ன தெரியுமா அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயத்தை சொல்வார்கள் நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் மாத்திரம் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அந்த நோன்பின் மூலமாக நிச்சயமாக இல்லை அப்படி பசித்திருக்கிறது தாகித்திருப்பது என்றால் அது பிற மதங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் பசித்திருப்பது தாகித்திருப்பது என்பது பொதுவாக அது ஒரு கடினமான விடயம் அல்ல இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹரி செய்வது என்பது வேறு இஃப்தாருடைய வேளையில் அவர்கள் இஃப்தார் செய்த முறைகள் உண்மையிலேயே மெய்ச்சில் இருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கண்ணீர்கள் இரத்த கண்ணீர்கள் ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு வறுமையின் மூலமாக அவர்கள் இஃப்தாரை செய்தார்கள் ஆனால் இன்று எமது கண்ணியத்திற்குரிய மூலவி எமது மருகுமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கபரை சொர்க்கத்து பூங்காவனமாக ஆக்க வேண்டும் மூலவி நியாஸ் மூலவி அவர்கள் சொல்கின்ற பொழுது சில விடயங்களை சொல்லி காட்டுவார்கள் எப்படி என்றால் எங்கடவன் சார் நேரத்துல தின்ற மாழ்கி ஒரு நாள் இல்லவாப்பா ஏழு நாளும் பட்டணியில் இருக்கலாம் அது நேரத்துல கட்டுற கட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு போதும் சகர் கேள்வி வேறையா ஒரு கட்டு அது இல்லாம முன்னதி சாப்பாடு என்ன ஒரு கட்டு அப்படி ஒரு மூணு நாள் கட்டை அடுக்கி வச்சா ஒரு நாள் இல்லவாப்பா ஏழு நாளைக்கு உங்களால பட்டணியா இருக்க முடியும் எனவே அப்படி நாங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து பிடித்த இபாதத்துக்களை ஒரு நாளின் மூலமாக நாங்கள் அத்துணையையும் பாத்திலாக்கி விடுகிறோம் அது கை நழுவி போய் விடுகிறது இது எதன் மூலமாக என்றால் பெருநாள் தினத்தன்று பெருநாள் தினம் என்பது அது எதற்காக வழங்கப்பட்டது அன்றைய நாளையில் என்னென்ன விடயங்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் அன்றைய நாளையில் செய்ய வேண்டிய முஸ்தஹப்பான அமல்கள் எது என்றெல்லாம் சில விடயங்களை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் காரணம் ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஃபதக்கிர் நீங்க ஞாபகப்படுத்துங்க ஃபஇன்ன ஸிக்ரா நிச்சயமாக ஞாபகம் படுத்துதல் என்பது தன்ஃபஉல் முஃமினீன் அது முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் எனவே அந்த அடிப்படையில் ஒரு விடயத்தை சொல்றேன் அன்றைய காலங்கள்ல அந்த சகோதரர் ரிஸ்வான் அவர்கள் கூறியதை போன்று உங்களோட பாசையில சொல்ல போனா 90 kids காலத்தில் எப்படி இருந்தது என்றால் ரமலானை ரமலானுடைய இறுதி பத்தை கவலையா கழிப்பார்கள் எப்படி என்றால் ரமலான் எம்மை விட்டு பிரிகிறது என்ற ஒரு வாட்டம் அந்த கவலை அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த கவலையோடு இறுதி நாட்கள் அப்படியே கழியும் அப்படி வந்து லைலத்துல் கத்ரினுடைய இரவை அடைந்து அதன் மூலமாக துஆக்கள் தௌபாக்கள் செய்து ஒரு முத்தகீனாக அந்த ஒரு மாதத்திலே அவர் பரிசுத்தமாகி வெளியே வருகிறார் அந்த ரமலான் முடிவடைந்து ஷவ்வாலினுடைய பிறை ஆரம்பம் அதாவது ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் அன்றைய இரவையிலே பள்ளிகளில் எல்லாரும் கூடுவாங்க கூடி அன்றைய நாளையில் ஒரு தௌபா அன்றைய நாளையில ரமலானை வழியெடுப்பதற்காக வேண்டி சில துஆக்கள் ரமலான் எம்மை விட்டு பிரிகிறதே என்ற ஒரு மன வருத்தத்தோடு சில உபதேசங்கள் அப்படியே ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது எப்படியும் ஒரு 12 மணி 1 மணி ஆகிடும் அதுக்கு பின்னால ஹிஸ்புல் குர்ஆன் குர்ஆனை ஓத வைப்பார்கள் சிலர்கள் ஓத அதனை திருத்தி கொடுப்பார்கள் ஒரு அழகான முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டு கூறிய சில மஜ்லிஸுகள் அப்படியான மஜ்லிஸுகள் கழித்து அதற்கு பின்னால் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தூங்கி எழும்பி சஹருடைய நேரத்தில் எழும்பி ஏனென்றால் 29 நாட்களாக எழும்பிய பழக்கம் அவனை எழுப்ப வைக்கும் எனவே அவன் தஹஜ்ஜத்துடைய தொழுகையிலே தொழுந்து அவன் ஒரு புதிய மனிதனாக காலை எடுத்து இந்த உலகத்தில் வைக்கிறான் எப்படி பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவனாக ஏனென்றால் அன்றைய நாளையிலும் கூட துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாள் தக்பீர்களின் மூலமாக அன்றைய நாளை ஹயாத்தாக்கிறோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹ் தக்பீர்களின் மூலமாக ஹயாத்தாக்கப்பட வேண்டிய ஒரு நாள் எமது தாய் தந்தையர்களுடைய குடும்ப மக்கள் யாராவது மரணித்திருந்தால் அவர்களுடைய மக்பராக்களை நாங்கள் சென்று சந்தித்து அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து அதே போன்று சாலிஹீன்களுடைய மக்பராக்களை நாங்கள் சந்தித்து அதை இது போன்ற ஒரு முஸ்தஹப்பான அமல்களைத்தான் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் ஆனால் இன்று இதுவெல்லாம் முஸ்லீம்களுடைய
ஒரு பண்டிகையா என்று சிந்திக்க கூடிய அளவுக்கு நமது வாணிபர்களுடைய நிலைமை இருக்கிறது என்றால் இது அத்துணைக்கும் பெற்றோர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் சமுதாய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக முன்னைய எமது மூதாதையர்கள் எப்படி அன்றைய நாளை ஒரு வணக்க வழிபாட்டிலே கழித்தார்களோ அது போன்று அல்லாவிட்டாலும் எங்களால் முடிந்த அளவு சுன்னத்தான விடயங்களை அன்றைய நாளையில செய்வதற்கு நாங்கள் முயற்சியாவது செய்ய வேண்டும் அதாவது சொல்லுவார்கள் ஒரு நீ இபாதத்துக்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பாவமான காரியங்களை தவிர்ந்திருந்தாலே ஒரு பெரிய இபாதத்து தான் அது எனவே அந்த விடயத்தை கூறிக்கொண்டு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயத்தை சொல்லுவோம் அதாவது என்னன்னா அடுத்த விஷயம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாவத்தை எல்லாம் இல்லாமக்குறேன்ற விஷயம் ஆனா இப்ப நல்ல வேலை இந்த கோவிட் சிச்சுவேஷன்களால இந்த தியேட்டர் எல்லாம் மூடி இருக்கு இல்லைன்னா பெருநாள் என்ன இது தியேட்டர் போவாங்க அதாவது நீங்க இப்போ உங்களை மட்டும் இல்லை நான் பொதுவாக சொல்றேன் பெரும்பாலும் தியேட்டர் போறது இல்லைன்னா ஃபன் அண்ட் பேர்ல மதுபான மருந்து நிறைய இருக்கு இல்லையா நிச்சயமா இப்படி இருக்கும்போது சரி முதல்ல இவ்வளவு விளக்கம் சொன்னாரு நீங்க அவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க சொன்ன ஏதாச்சும் கேள்வி இருக்குதா நீங்க இப்படி சொல்றீங்களே அது எப்படி சாத்தியப்படும் இல்ல அது ஏழுமா அப்படின்ற ஏதாச்சும் கேள்வி இருக்குல்ல சோ நீங்க கேளு இவ்வளவு நாளும் செலவு நோம்புக்கு முந்திலேருந்து பாவம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நோம்புல மட்டும் செலவு ஜோஸ் ஆகிறோம் இங்கிறான் சொல்றேன் பள்ளி போயிட்டு தக்கோ அடைக்கிறோம் இங்கிறான் அதுக்கப்புறம் மறுவா நோம்பு முடிஞ்சோடனே மறுவா இதாகிறோம் மறுவா பழைய நிலைமைக்கே திரும்பிடுவான் சொல்றேன் தொழமாட்டாங்க பள்ளி பக்கம் போக மாட்டாங்க சும்மாக்கு சரி போகாதவங்க செலவு வைக்கிறாங்க நீங்கள் கூறுவது நான் அறிந்த விடயம் அதாவது முஸ்லீம்களை இரண்டு வகையா மூன்று வகையா பிரிக்கலாம் ஜும்மா முஸ்லீம் அதே போன்று முஸ்லீம் பெருநாள் முஸ்லீம் இப்படி என்று மூன்று குழுவினர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதாவது அப்படியான ஒரு நிலைமை ஒரு மனிதனுக்கு ஏற்படுமா இருந்தால் நிச்சயமாக ரமலானின் மூலமாக என்ன அல்லாஹ் எதிர்பார்த்தானோ அது அவரிடத்தில் வரவில்லை தக்குவாவைத்தான் அல்லாஹ் இந்த ரமலானின் மூலமாக எதிர்பார்க்கிறான் ஆனால் அதுவே வரவில்லை என்கின்ற பொழுதுதான் இது போன்று மீண்டும் அவன் பாவ செயலிலே மீளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றால் அது அவன் ரமலானிலே முழுமையான பலனை அவன் அடையவில்லை உதாரணமாக ஒரு நாம் ஒரு 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 ரெஸ்டாரண்ட் ஒரு உணவகத்துக்கு சென்றால் அங்கு ஒரு சாப்பாடு எமக்கு ருசியாக பல அறுசுவை உணவுகளை நாம் அறிந்துவிட்டால் நிச்சயமாக அதனை நாங்கள் மீண்டும் தேடி செல்லுவோம் அது ஏனென்றால் சாப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது முன்னுரிமை கொடுக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்று தள்ளப்பட்டிருப்பது கவலைக்குரிய ஒரு விடயம் எனவே அது போன்று இபாதத்துக்களில் ஆர்வம் அடைந்த ஒருவனால் நிச்சயமாக மீண்டும் அது போன்ற பாவ காரியங்களிலே மீளுவது என்பது ஒரு கடினமான விடயம் அவனுடைய உள்ளமே அவனை தொற்று கேள்வியை கேட்க தொடங்கும் சார் நிச்சயமா அப்படி இருக்கும்போது என்ன விஷயம் வந்துடுச்சு என்னன்னா பெருநாள் ஷாப்பிங் அதாவது நீங்க சொன்ன அந்த இறுதி பத்துன்றது நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆனா இந்த டைம்ல தான் பார்த்தா ஷாப்பிங் சென்டர்ஸ் உடுப்பு கடையில இருந்து எல்லாமே வந்து அப்படி மக்கள் வெள்ளம் அலையென திரண்டிருக்கும் ஆனா இப்ப ஒரு மூணு வருட காலங்களாக இந்த சூழ்நிலை காரணமாக மக்கள் வெள்ளம் சற்று ஓய்ந்திருக்கிறது ஆனால் பெரும்பான்மையாக இந்த இறுதி பத்தில் தான் எப்பெல்லாம் நம்ம தவா கேட்டு நரக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் எல்லாரும் வந்து ஷாப்பிங் மால்லையும் முடிப்பு கட்டிக்கிறது ஒரு யகூதிகளின் வழிமுறையை பின்பற்றுவதற்கான ஒரு 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 வெளிப்படையான அடையாளமாக நான் பார்க்கிறேன் சரி அப்படி இருக்கும்போது இந்த ஆடை எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் சொல்ல வரேன் சரி அதுக்கு முதல்ல நான் அவங்க கிட்ட கேட்டுருவேன் நீங்க பதில் சொல்லிட்டு அவங்க விசாராயிரும் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கணும் பெருநாள் உடுப்பு இதுவே சரி சொல்லுங்க நான் பெருநாளைக்குன்னா அந்த எப்படியும் புதிய உடுப்பு தான் உடுக்க ஆனா வந்து எங்களோட பேரண்ட்ஸ் அவன் சொல்லி தந்திக்கிறாங்க வந்து எப்படியும் புதிய உடுப்பு தான் உடுக்கணும் அதுதான் முத காலத்துல இருந்து வருது புதிய உடுப்பு தான் எல்லாரும் உடுத்துறோம் அதே இஷ்யூ இல்ல என்ன மாதிரி இப்ப இந்த நீங்க உடுத்திருக்கிறீங்க ஏத்த மாதிரி இப்ப எப்படியும் நீங்க பாக்க போனேன்டா உங்களோட காலத்துல இந்த உடுப்பு இல்ல இப்ப எப்பயும் ஷாப்பிங் மால்ல இல்ல அப்ப புதிய புதிய டிசைன்ஸ் வருது ஃபேஷன்ஸ் வருது ஃபேஷன் டிசைன்ஸ் நிறைய மாற்றம்
முந்தி இந்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்டேட் ஆயிட்டு இருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரி ஃபேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி ஃபேஷனா நான் எடுக்கணும் அங்க அப்படி தான் எடுப்போம் அப்பதான் ஒரு போட்டோ அப்படி போட்டா யங் ஃபீல் வரும் இல்ல அது மட்டும் இல்ல நாங்க எடுக்கிறது நாங்க பாக்குறது மட்டும் இல்ல அடுத்தவங்களை பார்க்கணும் பார்க்கணும் இப்ப அது அப்படி வருங்க அவர் சொன்ன மாதிரி நம்ம உடுப்புறதுன்றது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கந்தகானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் சொல்ற மாதிரி இன்றைய இளைஞர்கள் அதாவது எதிர்கால தலைவர்கள் 2K கிட்ஸ் சரி அவர்கள் சொல்ற மாதிரி நான் காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கேன் ஃபேஷன் எதுவோ அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க பெருநாள் தினத்தன்னைக்கு ஸோ இது எப்படி பாக்குறது இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் செவியுறுகின்ற பொழுது நிச்சயமாக அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இறுதி காலம் நெருங்கி விட்டது என்ற ஒரு ஒரு நினைவூட்டலை இவர்களின் வார்த்தைகளின் மூலமாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நஊது பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் அவர்களையும் எங்களையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஒரு ஃபேஷனாக அவ அடுத்தவர்கள் எங்களை கவர வேண்டும் என்ற ஒரு ஃபேஷனாக ஆடையை அணிகிறார்கள் என்றால் இஸ்லாம் ஆடையை பற்றி என்ன சொல்லுகிறது மாத்திரமின்றி இறுதி பத்திலே தான் இவர்கள் ஷாப்பிங் ஆடை வாங்குவதற்காக வேண்டி செல்லுவார்கள் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த இறுதி பத்தில் என்ன இருக்கிறது என்பதனை உணர்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அன்றைய நாட்களிலே அவர்கள் ஷாப்பிங்கிலே கழிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இறுதி பத்திலே ஒரு நாள் இருக்கிறது அன்றைய நாள் அன்றைய ஒரு இரவு இருக்கிறதே ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்கள் எத்தனை வருடம் கிட்டத்தட்ட 83 அல்லது 82 வருடங்களாக கணிக்கப்படுகிறது முன்னப்பின் ஆகலாம் 82 வருடம் நாம் இந்த உலகத்தில் வாழுவோமா இல்லையா என்பது தெரியாது ஆனால் 60-70 இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ஒரே ஒரு நாளையில ஒரே ஒரு இரவையின் மூலமா எங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்து எங்களை பரிசுத்த வான்களாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்களை இந்த கடைசி பத்தில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த கடைசி பத்தில தான் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இத்திகாஃப் பள்ளிகள்ல இத்திகாஃப் இருக்க சொன்னாங்க இத்திகாஃபுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலும் கூட அவர்களுடைய கடைசி வருடத்திலும் கூட இத்திகாஃபை அவர்கள் மறக்கவில்லை என்பதை நான் கூறுவதற்கு ஆசைப்படுகிறேன் அதே நேரத்திலே சகோதரர் ரிஸ்வான் அவர்களே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஆடை அதனை நாங்கள் ஒரு இந்த காலத்தில் எது ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறதோ அதனைத்தான் நாங்கள் உடுக்க ஆசைப்படுகிறோம் அதே போன்று எமது காலத்தில் இருந்த ஆடைகள் வேறு இன்று இருப்பது வெவ்வேறு என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது ஒரு இறுதி காலத்தினுடைய கியாமத்து நாளையினுடைய ஒரு அடையாளமாக சொன்னார்கள் ஆண்கள் பெண்களை போன்ற ஆடை அணிவார்கள் பெண்கள் ஆடைகளை ஒத்து ஆணை அணிவார்கள் இன்று சகோதரர் அவர்களுடைய ஆடைகளை நான் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையில் இருக்கிறேன் அதாவது டைட்டான முறையில் ஃபிட்டாக ஆடை அணிவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் இது ஏன் தடுத்தார்கள் என்றால் இதன் மூலமான பல விடயங்கள் பல பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது நாம் சொல்லவில்லை மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தான் இருக்கிறது ஆடைகளில் சிறந்த ஆடை அது வெள்ளை நிறத்தினுடைய ஆடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஒரு ஆடை என்றால் அது வெள்ளை ஆடை அதனை இன்றைய அறிவியலும் கூட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறது வெள்ளை ஆடையின் மூலமாக எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சில விடயத்தை சொல்கிறேன் யார் ஒருவர் வெள்ளை ஆடை அணிகிறாரோ அவருக்கு சூரிய கதிர்வீச்சினுடைய தாக்கம் அவருடைய உடம்புக்கு படுறது குறைவாக இருக்கும் இன்றைய அறிவியல் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு விடயம்
இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு குறிப்பாக்கப்பட்ட முஸ்தஹப்பாக்கப்பட்ட ஆடைகளில் ஜுப்பா என்பது ஒன்று. காரணம் என்ன தெரியுமா, ஒரு ஜுப்பா எந்த அளவுக்கு உங்களுடைய ஆடைக்கும் இந்த ஆடைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நீங்கள் அந்த ஆடையில் செய்யக்கூடிய விடயங்களை இந்த ஆடை உங்களை தடுக்கும். இந்த ஆடையை உடுத்துக்கொண்டு இந்த ஆடையை அணிந்து கொண்டு உங்களால் பெண்களை பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் அதனை நீ தாங்களே உணரக்கூடிய ஒரு ஒரு நிலைமையை இந்த ஆடை உருவாக்கும். பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த ஆடை இருக்கிறது. அதே போன்று இது போன்ற ஃபேஷனான ஆடைகளிலே மார்க்கத்திற்கு எதிரான மார்க்கத்திற்கு விரோதமாக செய்யப்பட்ட எத்தனையோ லோகோஸ், அதே போன்று எத்தனையோ விடயங்கள், நிறைய விடயங்கள் இருக்கிறது இது சம்பந்தமாக பேசுவதற்கு. இது இதுவெல்லாம் ஒரு தனிப்பட்ட தலைப்பில் பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும். எனவே இன்றைய நாள் பெருநாளுடைய தினமாக இருப்பதனால் இது போன்ற ஆடைகளை நாம் தவிர்த்து முன்னைய காலங்களில் எப்படி அந்த இன்றைய நாளை ஒரு இபாதத்தான முறையில் உறவினர்களை சந்தித்து, அதே போன்று யாரோடு சரி மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு முசாஃபஹா முஹானகாக்கள் செய்து அவர்களை நாங்கள் கட்டி தழுவி ஒரு பாதையால் பள்ளிக்கு சென்றால் அடுத்த பாதையால் திரும்பி வரணும். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத்து. இது போன்ற நல்ல விடயங்கள், அதே போன்று ஜியாராக்கள் செய்கிறது. ஜியாரா என்றால் சந்தித்தல், விசிட்டிங். தன்னுடைய தாய் தந்தையர்கள் அல்லது உறவினர்கள் மரணித்திருந்தால் அவருடைய மறுமைக்காக வேண்டி துஆ கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா, அன்றைய நாளையில் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாள். பரிசுத்தவானாக ஒரு மாத காலம் தன்னை பரிசுத்தப்படுத்தி அவர் கேட்கக்கூடிய துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். எனவே இது போன்ற நாளையில் கேலி கும்மாளங்களில் நாங்கள் அனாச்சார எமது மார்க்கத்தை இழிவாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. எங்களால் எமது மார்க்கம் இழிவாக கருதப்படக்கூடாது என்பதனை வாலிபர்கள் அத்துணிபர்களும் சிந்தனை கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளால் கேலி கும்மாளங்கள், பட்டாசுகளை கொளுத்தி போடுவது, அதே போன்று கேலி கும்மாளங்களிலே ஈடுபடுவது, சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடுவது, அதே போன்று அன்றைய நாளை ஒரு செலிப்ரேஷனாக ஒரு கொண்டாட்டமாக பாட்டு இசைகளை நாம் கேட்டுக்கொண்டு, அதே போன்று அனாச்சாரமான விடயங்களில் நாம் எமது நேரங்களை காலங்களை கழித்து கொண்டு இருப்பதை நாம் நிச்சயமாக எமது வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் இது உங்களுடைய முன்னைய தலைமுறை செய்ததன் காரணமாகத்தான் இன்று நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்பதனையும் ஒரு கருத்தாக சொல்ல முடியும். எனவே உங்களின் மூலமாக உங்களுடைய தலைமுறை திருந்துவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய மாற்றங்களினால் எம்மால் ஒரு மாற்றம் எமது சமுதாயத்தில் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான கூலி உங்களையும் வந்து சேரும். எனவே இன்றைய நாளையில் அத்துணை பேர்களும் திறந்த மனதோடு எல்லாரோடும் கலந்து அவர்களுக்கு முசாஃபஹாக்கள் செய்து, குடும்பத்தில் யார் யாரெல்லாம் உறவினர்களை துண்டித்து நடக்கிறாங்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எனவே இன்றைய நாளையில் அவர்களை போய் சந்தித்து, அதே போன்று பெற்றோர்களோடு யாராவது பேசாமல் இருக்கலாம், சகோதரர்களோடு யாரும் பேசாமல் இருக்கலாம், சகோதரர்களோடு, உறவினர்களோடு, நண்பரோடு, ஆசிரியரோடு என்று பல பல வகையை நாங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கலாம். இப்படி மனக்கசப்போடு யார் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அவர்கள் இன்றைய நாளையில் மனம் திறந்து அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அவர்கள் ஒன்று சேர்ந்து இன்றைய நாளை இபாதத்துக்கல்ல, இன்றைய நாட்டினுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு வீட்டில் பெருநாள் தொழுகைகளை நாம் குடும்பமாக அன்றைய நாளை இபாதத்துக்கல்ல வணக்க வழிபாடுகள் கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய பெருநாளின் மூலமாக எங்களால் நாட்டிற்கு ஒரு கேடு ஒரு தீங்கு வரக்கூடாது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் நினைவோடு இருக்க வேண்டும். இதற்கு நாம் ஒரு காரணமாக ஆகிவிடக்கூடாது. எனவே நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண நிலைமை ஒரு நிலைக்கு வரும் வரையில் நாம் அத்துணை பெருகளும் ஒன்றாக இருந்து செயற்பட்டு இதனை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு நாம் அத்துணை பெருகளும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நான் இன்றைய தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக முதல்வர் தன்னுடைய கருத்தை வந்து ஆழமாக பதிஞ்சிருக்காரு. இளைஞர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி அவர் வந்து நமக்கு கோபத்திலேயோ அல்லது வந்து தனிப்பட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது எதுக்குன்னா
தகவல சமூகத்துல கொண்டு போய்ட்டு சரியான முறையில் தெளிவுபடுத்த கூடியது நீங்க தான். ஏன்னா ஒரு ஆளும் ஒரு 10 பேர் கிட்ட சொல்லலாம், ஒரு மெம்பர்ல சொல்லலாம், இல்ல ஒரு பயான்ல சொல்லலாம். ஆனா நிறைய பேர் ஒரு நிறைய இளைஞர்களோட சேர்ந்து செயல்படக்கூடியது இளைஞர்கள். அதுக்காக தான் அவர் வந்து அவருடைய கருத்தில் மார்க்கம் எதை சொல்லி இருக்கு, மார்க்க ரீதியாக நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். சார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க கடைசியாக உங்களும் இளைஞர்களுக்கு பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு? ஃபைனலாக சொல்லணும் என்றால், இப்போ தான் எங்களுக்கும் தெரியும் நான் பெருநாளைக்கு என்ன செய்யணும். இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து கெடுதலாக செஞ்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து மார்க்க வழிபாடோட நல்லதாக செய்யறதுக்கு மாற்றிக்கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். நீங்கள் அசத் சொன்ன மாதிரி எங்களையால் இன்னொரு ஜென்ரேஷன் நல்லதாகுதுண்டா, நல்ல வழிக்கு போகுதுண்டா, அது எங்களுக்கும் பெரிய சந்தோஷம் உண்டு. இனிமே அசத் சொன்ன மாதிரி நாங்களும் திருந்தி இன்னொருத்தரையும் திருத்துற அளவுக்கு நாங்கள் ஒழுங்காக நடந்து கொள்றது அது எங்கட கையில் தான் நீக்குது. சரி, இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான டாபிக். எப்பவுமே சீரியஸாக நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். சீரியஸான பல விடயங்களை பற்றி பேசும்போது புதுசாக பெருநாள் தினத்தன்னைக்கு புதிய ஒரு முயற்சி இளைஞர்களும் ஆளுமக்களும் அப்படின்போது இந்த முறை நம்மளோட முபாரக் மொழி வந்திருந்தார். ஸோ நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். மார்க்கம் இதை தான் சொல்லியிருக்கு, நீங்கள் செய்கிறது சரி என்றதில்லை, மார்க்கத்தை கொஞ்சம் சரியான முறையில் பின்பற்றுங்க அப்படின்றது. நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் இல்லாததால் தான் இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்களில் மாற்றமே ஏற்பட்டிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்மளை திருத்தி கொண்டு சமூகத்துக்கும் நல்லதை சொல்லிக் கொடுப்போம். அனைவருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் பெருநாள் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஓகே, இந்த நேரத்தில் நாங்கள் கூப்பிட்டதை மதித்து ரெண்டு பக்கத்தில் இந்த மொழி நீங்களும் இளைஞர்களும் வந்திருந்தீங்க. ரெண்டு பேரும் ஜசாக்கல்லாஹ் கைர், ஈத் முபாரக். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் ஈத் முபாரக், பெருநாள் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை என்னை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.